வர்ம புள்ளிகள் நாம் இப்போ உடம்புல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு நிறைய புள்ளிகள் இருக்கு அதில் ஒரு 21 புள்ளிகளை மட்டும் கற்றுக்க போகிறோம் அந்த 21 புள்ளிகளும் மோட்டார் பாயிண்ட்ஸ் மோட்டார் பாயிண்ட் அப்படின்னா ஒரு புள்ளியை தொட்டால் ஒரு சிஸ்டமே வேலை செய்யும் சிஸ்டம்னா மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் சதை மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் அப்படி இருக்குல்லிங்களா அப்போது நிறைய வர்ம புள்ளி இருக்குது அது ரிசர்ச் பண்ணி 21 புள்ளியை மட்டும் தொட்டால் போதும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும் அப்படின்னு சில வருமானிகள்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு 21 புள்ளி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்கிற 21 புள்ளி இதுவரைக்கும் வேறு யாருமே இந்தளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்ததில்லை எனக்கு ஒரு குருநாதர் கற்றுக் கொடுத்தார் அந்த 21 புள்ளியையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 21 புள்ளியை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை யோகா பண்ணுறக்கு டைம் இல்லை அப்போது இந்த 21 புள்ளியை தொடர்றதுக்கு 10 நிமிஷம் தான் நம்ம டச் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சும்மா ஒரு எமர்ஜென்சி அதே மாதிரி இந்த 21 புள்ளியை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து யாருக்கு ஆரோக்கியம் குறைபாடு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்கள அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு வர்மா நீரோ தெரப்பி முத்ரா ரேக்கி இங்கே கூட்டிகிட்டு போகிறத விட உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டெய்லி 21 பாயிண்ட்டு டச் பண்ணி விட்டா போதும் எந்த நோயோ என்னமோ எல்லாத்துக்குமே 21 பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டைம் மாதிரி சப்போஸ் ட்ரெயினில் போகும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டாங்க ஏதாவதுனா 21 டச் பண்ணிக்கணும் ஒரு பாதுகாப்பு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு முதலுதவி இந்த 21 புள்ளிகளும் வீடியோவில் இருக்குது நீங்கள் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன் எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் கடைசியாக மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன் இந்த 21 புள்ளியை வீடியோவில் பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணிப்பீங்க மனசு மனப்பாடம் பண்ணிட்டால் 10 நிமிஷத்தில் நம்ம உடம்பு டச் பண்ணிக்கலாம் சப்போஸ் யோகா பண்ணும்பொழுது இது சேர்த்துக்கலாம் யோகா பண்ணுறீங்க அதில் 10 நிமிஷம் வர்ம புள்ளிகளுக்குன்னு ஒதுக்கிட்டால் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம 21 புள்ளியை டச் பண்ண போகிறோம் இன்றைக்கி முதல் புள்ளி இந்த புருவத்துக்கு நடுவில் முதல் புள்ளி நீங்கள் புருவத்தில் ஆள்காட்டி விரலச்சு புருவத்தை லேசாக தடவி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் புருவத்தில் சென்டர் அவ்வளோதான் புருவம் இந்த புருவத்துக்கு மையம் அந்த இடத்துல பாருங்கள் கட்டவரல் கட்டவரலுடைய மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் சென்டரில் ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் தொடணும் கட்டவர்களுடைய அந்த இடத்துல மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த ரெண்டு கையை இப்படி வச்சு திருப்பி அந்த புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் செய்யணும் குத்தக்கூடாது இப்படி வைக்கக்கூடாது இப்படி வைக்கணும் பாருங்கள் இப்படி இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் நீளமான விரல் ரெண்டும் எடுத்து கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும் அங்கே வச்சு பாருங்க முன்ன பின்ன ஆட்டணும் ஒரு 3 முறை இது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் இந்த இடத்துல இந்த தலை வலிச்சா தைலம் தடவும் இல்லையா இந்த இடத்துக்கு பொட்டுக்காளான்னு பேர் வர்மத்தில் கட்ட வரல இப்படி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல லேசாக வச்சு 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் தடவணும் யாருக்காவது தலைவலி வந்துச்சுன்னா இந்த இடத்த மசாஜ் பண்ணால் உடனே சரியாக போயிடும் இந்த வர்மம் அங்கே ரொம்ப அழுத்தக்கூடாது லேசாக ஆட்டினா தான் வேலை செய்யும் அந்த இடத்துல ஒரு காற்று இருக்கும் ஒரு காற்று இருக்கும்ல நம்ம தட்டி விட்டோடனே அந்த காற்று உடம்பெல்லாம் பரவும் அப்போ தலைவலி சரியாக போயிடும் இதுதான் வர்ம புள்ளி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த தைலம் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா தடவுங்கன்னு சொல்கிறக்கு பொதுவாக தைலம் கூட தடவை சொல்லிட்டாங்க அந்த தை தடவரம் இல்லையா அப்போ அது வேலை செஞ்சிடும் அங்கே எரியுமா மனசு போகுமா மனசு எங்கே போகுதோ அங்கே சக்தி போகும் யாருக்காவது தலைவலி இருக்கும்போது அமைதியாக உட்காந்து பொறுமையாக கையெடுத்து நீங்களே உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உடனே ரிலீஸ் ஆகும்
மற்றவங்க தலைவலி இருந்தால் நாம் செய்யலாம். நாலாவது பாயிண்ட், உள்ளங்கையில் ஒரு பள்ளம் இருக்கும், உள்ளங்கையில் சென்டரில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை தாடைக்கு கீழே வச்சு தாடை எலும்பை தடவி கொடுத்துட்டே போய் காதுக்கு கீழே வச்சுக்கணும். தாடை எலும்பை தடவி கொடுத்துட்டே போய் காதுக்கு கீழே கொண்டு போய் அழுத்தி ஒரு அடி பிடிச்சுக்கணும். நாலாவது பாயிண்ட், தாடைக்கு கீழே கையை தடவிட்டு போயிட்டு காது கீழே வச்சு பிடிக்கணும். இது உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். பாடி ஓவர் ஹீட்டாக இருந்தால் கம்மியாகும், கூலிங்காக இருந்தால் ஜாஸ்தி பண்ணும். இந்த காது கீழே கை வைக்கும் பொழுது உடல் உஷ்ணம் கட்டுப்படாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்தது பிள்ளையார் குட்டு போடுற இடம், பிள்ளையார் குட்டு போடும் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள், குட்டு போட சொல்லலை, அந்த இடத்துல நாலு விரல் இருக்கு இல்லையா, நாலு விரலை மேலே வச்சிங்கன்னா எங்கே வருதோ அதான் அந்த பிள்ளையார் குட்டு போடுற இடம், காதுலேருந்து நாலு விரல் மேலே. அந்த இடத்துல சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துட்டு மூணு விரலால் பாருங்கள் வச்சு அப்படி தடவி கொடுக்கணும். லேசாக தடவக்கூடாது, அங்கே இருக்கிற சதையை அமுத்தி சதையோடு சேர்த்து பாருங்கள், அந்த சதையோடு சேர்த்து அனுப்பணும். தடவி கொடுக்கறது இல்லை, அந்த சதையை பிடிச்சி ஆட்டணும். இப்படி பண்ணுனா மூளை நல்லா வேலை செய்யும். அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களை பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்கிறாங்களா, ஏன்னா பிள்ளையார் கோயில் போய் கொட்டு போடுறாங்கல்ல, இங்கே குட்டு போட்டோம்னா காலேஜ் ஸ்கூலில் போய் தூக்கம் வராது, படிப்பு நல்லா கவனம் பண்ணும், தூக்கம் வராது. நைட்டு கொட்டு போட்டுறாதுங்க, தூக்கம் வராது, அப்புறம் பகலில் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பிள்ளையார் குட்டு போடுற இடத்துல உள்ளங்கையை வைக்கணும், வச்சு ஒரு ஆண்டனா மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டனா மாதிரி பிடிச்சிட்டு உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச சக்தி இறங்குற மாதிரி கற்பனை பண்ணணும். ஒரு அஞ்சு செகண்ட் உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி ஆண்டனா மாதிரி பிடிக்கணும். அடுத்தது உச்சந்தலை சகசரார சக்கரம், கர்மயோக சக்கரம், அதில் ஆள்காட்டு விரலை வச்சு உச்சந்தலையில் ஒரு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் தடவி கொடுக்கணும். இந்த இடத்துல தான் 72,000 நாடி நரம்பு சங்கமிக்கும். அடுத்தது கழுத்தில் ஒரு ரெண்டு மூணு எலும்பு இருக்கும், அதில் ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருக்கும், அதான் பாயிண்ட். அந்த பாயிண்டில் வலது கையை வச்சு இடது கையை வச்சு ரெண்டையும் வச்சு பாருங்கள், இப்படி சுற்றணும். அப்புறம் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் கழுத்து கழுத்து எலும்பில் சுற்றணும். அது எதுக்குன்னா, இது என்ன பண்ணும், உடல் உஷ்ணத்தை அதிகம் பண்ணும். யாருக்காவது ஃபீவர் காய்ச்சல் இருந்துச்சுன்னா குப்புற படுக்க சொல்லி அந்த கழுத்துக்கிட்ட ஒரு டெய்லி அஞ்சு முறை பத்து முறை மசாஜ் பண்ணி கொடுங்க, காய்ச்சல் சீக்கிரமாக சரியாக போயிடும். நியாயமான முறையில் காய்ச்சல் ஓடி போகாது, குணமாகும். கழுத்துக்கிட்ட தடவுனா காய்ச்சல் குணமாகும். அடுத்தது கழுத்தும் தோளும் சேர்ற இடத்துல ஒரு வளைவு இருக்கிறீங்களா, அதில் வலது கையை வச்சு பாருங்கள் இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கம், கீழே வைக்கக்கூடாது மேலே வைக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் வைக்கணும் பாருங்கள், வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கம். அடுத்தது தாயத்து கட்டுற இடம், இந்த கையை அப்படி வச்சு பாருங்கள், அந்த ஆர்ம்ஸ் புஜத்தில் கையை வச்சு நல்லா அழுத்தணும். இங்கே தாயத்தெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, ஏன் தாயத்து கட்டுறாங்கன்னா இந்த இடத்த அமுக்குனா உடம்பில் இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ நான் டெய்லி என்ன பண்ணலாம், இப்படி மசாஜ் பண்ணும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்தது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு சதை இருக்கும், அதில் தடவி பாருங்கள், ஒரு எலும்பு வந்து சேர்ற ஒரு பள்ளம் இருக்கும், அதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இங்கே எப்படி மசாஜ் பண்ணான்னு பாருங்கள், கை இந்த கை இப்படி வச்சு இங்கே வச்சு அமுத்தணும். வலது
கட்டை விரலால் இடது பக்க கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தில் மசாஜ் பண்ணால் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். இடது கையால் பாருங்கள் இப்படி. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க இங்கே அடிக்கடி மசாஜ் பண்ணால் லங்ஸ் நல்லா வேலை செய்யும். பாருங்கள், நுரையீரலுடைய புள்ளி இங்கே இருக்குது. அடுத்தது மார்பும் கையும் சேரத்தில் பள்ளம் இருக்கும். மார்பும் கையும் சேரத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அங்கே சுண்டு விரலையும் ஆள் கட்டை விரலையும் எடுத்துகிட்டு மற்ற மூணு விரலால் பாருங்கள் இப்படி வச்சு மசாஜ் பண்ணும். அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். இது வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்ட பாயிண்ட். இது வந்து விலங்கு வர்மம்னு சொல்லுவாங்க. வர்மா புள்ளியில் விலங்கு வர்மம்னு சொல்லுவாங்க. இதுவும் நுரையீரலுக்கான பாயிண்ட். யாருக்காவது ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்த தடவி கொடுத்தா சரியாக போகும். அடுத்தது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அநாகத சக்கரம், ஆள்காட்டி விரலை வச்சு நெஞ்சு குழியில் மசாஜ் பண்ணணும். அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். இது நுரையீரல் இருதயம் நல்லா வேலை செய்யும். தொப்புள், மணிப்பூரகம், தொப்புள்ள கையை வச்சு மசாஜ் பண்ணால் நல்லா ஜீர்ணமாகும். தொப்புள்ள மசாஜ் பண்ணால் ஒன்று ஜீர்ணமாகும், இன்னொன்று வலது பக்கம் இடது பக்கம் ஒழுங்காக இருக்கும். சில பேர்த்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் எனர்ஜி மாறி மாறி இருக்கும், அப்நார்மலாக இருக்கும், ஈக்விலிபிரியம் இருக்காது. தொப்புள்ள மசாஜ் பண்ணால் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற சமநிலைக்கு வரும் உடம்பு. அடுத்தது தொப்புள்ளேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே சுவாதிஷ்டானம், அங்கே டச் பண்ணால் ஆண்மைக்குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான மாதராய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், இந்த சிறுநீரக கோளாறு எல்லாத்துக்கும் அது சரியான இடம். தொப்புள்ளேருந்து ரெண்டு இன்ச்சு கீழே. அடுத்தது ஆக்சுவலாக நுரையீரல் வந்து முன்ன மட்டும் இல்லைங்க, முன்னால் இருக்குது, சைடில் இருக்குது, பின்னால் இருக்குது. நம்ம நுரையீரல் இங்கே நினைக்கிறோம், இங்கே இல்லை, இங்கே இங்கே இங்கே. இந்த சைடில் இருக்கிற நுரையீரலை யார் டச் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பாருங்கள் அஞ்சு விரலை வச்சு, அஞ்சு விரலை வச்சு பாருங்கள் பக்கவாட்டில் கொண்டு போய் பாருங்கள், முன்ன பின்ன மேலே கீழே மூன்று முறை, முன்ன பின்ன மூன்று முறை மேலே கீழே. இந்த மாதிரி ஆட்டி விட்டோம்னா லங்ஸ் நல்லா வேலை செய்யும், மூச்சு காற்று நல்லா உள்ளே போயிட்டு வரும். அடுத்தது தொட்டையில் ஒரு பாயிண்ட் இருக்கு, கால் நீட்டி உட்காந்துக்கணும், உள்ளங்கையை தொடக்கி தொடக்கி மேலே வச்சு பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணும். அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு முறை இடது பக்கம். இது வரைக்கும் தொடக்கெல்லாம் யாரும் மசாஜ் பண்ணுறதே இல்லை. இதை வச்சு பண்ணும்போது அந்த கெண்டைக்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாக போகும். தொடையில் மசாஜ் பண்ணும், ஒரு அஞ்சு முறை வலது பக்கம், அஞ்சு நல்லா அழுத்தி பண்ணும். அடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு காலில் இருக்குது. பாருங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு கால் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கால் மூட்டுருக்கு இல்லைங்களா, பாருங்கள் கால் மூட்டில் பெரிய மூட்டு இருக்கும், பக்கத்தில் குட்டி மூட்டு இருக்கும். பெரிய மூட்டு, ஒரு குட்டி மூட்டு, இங்கே தடவி பாருங்கள் ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும். மூட்டுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது, மூட்டுக்கு வெளிப்பக்கம் வந்தீங்கன்னா அங்கே தடவி பாருங்கள் ஒரே ஒரு பள்ளம் தான் இருக்கும், அந்த பள்ளம் தான் பாயிண்ட். அந்த பாயிண்டில் பாருங்கள் கால் நீட்டி உட்காந்துட்டு அந்த பாயிண்டில் ரெண்டு பக்கமும் ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும், லேசாக வலிக்கும். இந்த இடத்துக்கு பேர் ST36ன்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சரில் வயிற்றுடைய 36வது புள்ளி இங்கே மசாஜ் பண்ண ஜீர்ணமாகங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துல இது வயிற்றுக்கான புள்ளி. இதை டெய்லி தடவிக்கலாம், இதை டெய்லி தடவை தடவை வயிறு நல்லா ஜீர்ணமாகும். அடுத்தது கெண்டைக்கால், கெண்டைக்காலில் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, காப் மசில், கெண்டைக்கால் மசில். இப்படி உட்காந்துக்கணும், உட்காந்துட்டு மூணு விரலை சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துகிட்டு மூணு விரலால் வெளியிருந்து கையை உள்ளே வச்சு கெண்டைக்காலுக்கு நடுவில் ஒரு எலும்பு இருக்கு இல்லைங்களா, எலும்பு கீழே பள்ளம் இருக்கும், அங்கே வச்சு அமுத்தணும், லேசாக வலிக்கும். எலும்பு பள்ளம் கெண்டைக்காலுக்கு நடுவில் பாருங்க இங்கே. இது செஞ்சோம்னா
இந்த சொன்னீங்களா இது வந்து இறுதிய மாதிரி வேலை செய்யுதுன்னு இந்த கெண்டைக்கால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வெரிக்கோஸ் வைன் ரத்த நாளங்களை சுருண்டுக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். அடுத்தது லிவர் பாயிண்ட். லிவர் பாயிண்ட் பாருங்கள், காலில் கட்டவரலும் முதல் வரலும் கட்டவரல் முதல் வரல் ரெண்டுக்கு நடுவில் கையை வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி வரும். கட்டவரல் முதல் வரல் ரெண்டுக்கு நடுவில் பள்ளத்தில் கையை வச்சு தடவிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வந்து சேரும், அந்த இடம் தான் லிவர் பாயிண்ட். இந்த இடத்த எப்படி பண்ணணும் பாருங்க, இப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் கடைசி பாயிண்ட் 21வது புள்ளி உள்ளங்காலில் பாருங்க, உள்ளங்காலில் ஒரு வட்டமாக இருக்கும், ஒரு எலிப்டிக்காக இருக்கும், வட்டமாக பண்ணு மாதிரி இருக்கும், நீள் வட்டமாகவும் இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும், ஒரே பள்ளம் தான் இருக்கும். அந்த பள்ளம் தான் சிறுநீரக சம்பந்தப்பட்ட புள்ளி, K1 சொல்லுவாங்க அக்குபஞ்சரில். இந்த இடத்துல மசாஜ் பண்ணணும் பாருங்க, ஆள்காட்டி விரலை வச்சு அந்த இடத்துல ஒரு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான புள்ளிங்க, அதில் டச் பண்ணால் சிறுநீரக சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் குணமாகும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு பொட்டு வைக்கும்போது இங்கே ஒன்று வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க, இங்கே ஒன்று வைப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே ஒன்று வச்சாங்க, இங்கே ஒன்று வச்சாங்க, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே வச்சாங்க, இப்போது எங்கேயுமே வைக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் 21 புள்ளி. இந்த 21 புள்ளியையும் நாம் கற்றுக்கிட்டால் 1 முதலுதவி, 2 நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட்டு, 3வது பாதுகாப்பு, ஒரு ஆபத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், லைனை ஒவ்வொன்றா ஒரு முறை பார்த்துடலாம். முதல் புள்ளி இமைகளுக்கு நடுவில் இருக்க, சாரி புருவத்துக்கு நடுவில் இருக்கிற புள்ளி கட்ட விரல், 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம். 2வது புள்ளி நீளமான விரல் கண்ணுக்கு கீழே, 3 முறை வலது பக்கம் இடது பக்கம் ஆட்டுறோம். மூன்றாவது புள்ளி தலைவலிக்கு தைலம் தலைவர இடம் பொட்டுக்காலம். நாலு உள்ளங்கையில் பள்ளம், தாடையை தடவிட்டு வந்து காது கிட்ட வைக்கணும். அஞ்சு பிள்ளையார் குட்டு போகிற இடத்துல 3 விரல் வச்சு சதையை சேர்த்து ஆட்டணும். ஆறு ஏண்டனா பிரபஞ்ச சக்தி உச்சந்தலையில் வர மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏழு உச்சந்தலை ஆள்காட்டி விரல் 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். அடுத்து கழுத்தில் பெரிய எலும்பு வலது கை இடது கை 3 முறை வட்டமாக தைக்கணும், வலது பக்கம் இடது பக்கம். கழுத்தும் ஷோல்டரும் சேர இடத்து சென்டர், வலது கையை வச்சு இடது பக்கம், இடது கையை வச்சு வலது பக்கம். நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவர் தாயத்து, இப்படி வச்சு ஒரு 5 முறை வலது கை, 5 முறை இடது கை. நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளி கட்ட விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு இப்படி அமுத்தணும். விலங்கு வர்மம் மார்பும் கையும் சேர்ற இடத்துல சுண்டு விரலை கட்ட விரலை எடுத்துகிட்டு 3 விரலால் 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி ஆள்காட்டி விரல் 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம்.
தொப்புள் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் தொப்புள்ளிருந்து ரெண்டு இன்ச்சு கீழே சுவாதிஷ்டானம் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் நுரையீரல் பக்கவாட்டு அஞ்சு விரலை வச்சு மேலே கீழே பக்கவாட்டு முன்ன பின்ன மேலே கீழே முன்ன பின்ன மூணு முறை மேலே கீழே மூணு முறை துடைப்பகுதி கால் நீட்டி உட்கார்ந்துட்டு உள்ளங்கையை தொட மேலே வச்சு அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் வயிறு ஜீரணம் மூட்டு சின்ன மூட்டு ஒரு பள்ளம் ஆள்காட்டி விரல் அஞ்சு முறை வலது பக்கம் அஞ்சு முறை இடது பக்கம் கெண்டை கால் இந்த மாதிரி உட்காந்துட்டு மூணு விரலை வச்சு கெண்டைக்கால் நடுவில் எலும்பு இருக்கும் அங்கே வச்சு வலது காலில் ஐந்து முறை இடது காலில் ஐந்து முறை லிவர் பாயிண்ட் கட்ட விரல் முதல் விரல் ரெண்டுக்கு நடுவில் தடவி பார்த்தா ஒரு பள்ளம் ஒரு எலும்பு கை இப்படி வச்சுக்கணும் வலது கால் இடது கால் கடைசி பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் உள்ளங்கால் இந்த இடம் அஞ்சு முறை வலது சுற்று அஞ்சு முறை இடது சுற்று இப்போ நாம் எல்லாரும் வர்மானியாக மாறிட்டோம் நமக்கு வர்ம புள்ளிகள் தெரிஞ்சு போச்சு இந்த 21 புள்ளியை மனப்பாடம் பண்ணி டெய்லி நமக்கும் மற்றவங்களுக்கும் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா டெய்லி காலையிலேயும் சாயந்தரமோ ரெண்டு முறை டச் பண்ணால் ஏதோ ஏதோ ஒரு பாயிண்ட் வேலை செஞ்சு ஏதோ குணமாயிடும் ஒரு 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 கலை பாருங்கள் அரை மணி நேரம் தாச்சு நாம் ஒரு வித்தை கற்றுக்கிட்டோம் வர்ம புள்ளிகள் 21 ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மனப்பாடம் பண்ணுங்க கற்றுக்குங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குங்க மற்றவங்களுக்கு கொடுங்க முதலுதவி செய்யுங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்